வந்து உண்மையிலே இந்த மனநிலைங்கிறது ஒரு சரியான அலைவரிசையில் இல்லை. தமிழனுடைய மனநிலையை நித்த நித்தம் முடிஞ்சால் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, முடிஞ்சால் ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை சிதைக்கிறதுலையே குறியாக இருக்குது இந்திய அதிகார வர்க்கம். நீங்கள் மூலக்கொத்தலம் சுடுகாட்டை சிதைச்சு அந்த இடத்துல எங்களுடைய தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்டி தரோங்கிற இந்த திட்டமே 100% தமிழ்நாடு அரசுக்கோ அதிகார வர்க்கத்துக்கோ உதிச்ச ஒரு என்ன சொல்கிறது யோசனை இல்லை. நீங்கள் தமிழ் இனத்தின் கலையை, கலாச்சாரத்தை, பண்பாடை, வரலாற வரைபடத்தை முற்று முழுசாக சிதைச்சு முடித்து இந்த மண்ணை சுடுகாடாக்கணும்னு நினைச்சு திட்டமிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்திய அதிகார வர்க்கம், பாரதிய ஜனதா அரசு தான் இந்த யோசனையை கொடுத்துருக்கணும். ஆனால் அது இந்த மண்ணில் ஒருபோதும் அவர்களுடைய யோசனையை ஒருபோதும் அது வெற்றியடைய போகிறதில்லை. அது ஐஐடி நேற்று தான் ஒரு நண்பர் சொன்னார், இங்கே இருக்கிறவர் ஐஐடியில் உயர் படிப்புகளில் பல ஆங்கில வழி படிப்பு இருக்குது, ஒரு சில இதில் மட்டும்தான் தமிழ் வழி படிப்பு இருக்குது. அதில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 57 பேரா, அதாவது மொத்தம் 5 பேர் தான் ஆங்கில வழியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 57 பேரில் 50 பேர் தமிழ் வழியில் படித்தவங்கள தோல்வி அடைய வச்சுருக்க ஐஐடி. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? ஆக இப்படியாப்பட்ட நினச்சி பார்க்க முடியாத குரூரங்களை அரங்கேற்றிட்டே இருக்கு. அதே ஐஐடியில் அவர்கள் வந்து சமஸ்கிருத பாடலை பாடி அந்த நிகழ்வு தொடங்கின அன்னைக்கு எப்பொழுதும் போல எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுடைய தமிழர்கள் போராட்டத்தில் குதிச்சாங்க. ஆனால் அங்கே என்ன திசை திருப்புதுன்னா, நீங்கள் அதை ஒன்று பண்ணிட்டு அன்னைக்கே தான் சாகர்மாலா திட்டத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு மோடி அரசு. அதை ஐயா, எங்களுடைய ஐயா முத்தரசன் ஐயா சொன்னார், பேரை கூட சொல்கிறதுக்கு உண்மையிலே அருவறுப்பாக இருக்குது. நீங்கள் எங்களுடைய பெரியார் சிலையை உடைப்போம்னு சொல்லி மறுபடியும் எங்கள் மண் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கொதிநிலைக்கு மாறின அப்போ தான் 5 பெட்ரோலிய மண்டலங்களை தமிழ்நாட்டில் அமைக்கிறதுக்கு அறிவிப்பு செஞ்சுருக்கு மோடி அவர்களுடைய அரசு. அப்போ எங்களை வந்து நீங்கள் வந்து எங்களுடைய விவசாயிகளை கதறடிக்கிறது கொள்றது, எங்களுடைய மீனவர்களை கொள்றது ஒப்பாரி சத்தம், எங்களுடைய மாணவர்களை கொள்றது அப்படியேனாலும் கூட செத்தாலும் கூட உங்களுக்கு புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்லைடா. ஆக செத்தாலும் நீங்கள் அப்படியே கிடந்து நாரி தான் இந்த மண்ணில் ஒரு அனாதை பிணமாகணும்னு முடிவு பண்ணி நீங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய ஐயா மீத்தேன் எதிர்ப்பு போராட்ட தலைவர் ஜெயராமன் அவர்கள் சொன்னாங்க ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது, உலக்க இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்ற முறையை ரொம்ப உலக்க இருக்குல்ல, அந்த உலக்கைய நட்டு வச்சு சுத்தி யூரியா போட்டு குடங்குடமா தண்ணி ஊத்தினாலும் உலக்க வேறு பிடிக்காது. ஒருவேளை உலக்கையே வேறு பிடிச்சாலும் பிடிக்கும், பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஒரு கால் விரலை கூட வைக்க முடியாது அப்படின்னாரு. அதுதான் உங்களுடைய நோக்கம் என்ன? எங்கள் இனத்தை அழிக்கணும், ஈழத்தில் அழித்து முடிச்சுட்டீங்க. நீங்கள் ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசமே இல்லை. முதல்ல அடிப்படையில் கல்வியையும் விவசாயத்தையும் பிடுங்கினா முடிஞ்சு போச்சு ஒரு இனம். அதுதான் நடக்குது இப்போ. அது மோடி அவர்களுடைய அரசு அவர்களுடைய திட்டம். ஐயா வைகோ அவர்கள் சொன்னாங்க எங்களுடைய சர்ச்சில், எங்களுடைய ஏற்கனவே எங்களுக்கெல்லாம் ஒரு பேர், நாங்கள்லாம் இப்போ என் பேர் ஆரோக்கியராஜா, எவனோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு மலட்டு பழம் வச்சுருக்கான் ஆரோக்கியராஜன். நான் பேர் மதம் மாறினா நான் மாறிக்கிறேன். கிறித்துவத்தில் இருக்கிறவன் தமிழன் இல்லையா, எங்கள் தமிழன் இல்லையா, இஸ்லாமியன் என்னுடைய தமிழன் இல்லையா, மரபணுவை தோண்டி பாருங்க அவன் தமிழன். 50,000 ஆண்டுகளில் 385,000 ஆண்டு வரலாறுங்கிறது ஆற்றோர பக்கம் இப்போ அறிவிச்சிருக்கு. உலகம் அறிவியல்ல மனித இனம், நீங்கள் அந்த குரங்கிலிருந்து மாறினால மனிதன், அது ஆப்பிரிக்காவில் அந்த பகுதியில்ங்கிறது தான் இது வரைக்கும் வரலாறாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது தமிழ் மண், தமிழ்நாடு, அது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற இடம்னு வரலாற்று ஆய்வாளர்கள் குழம்பி போயிருக்காங்க. நீ அப்படியாப்பட்ட இடத்த இனத்தை அழித்து மொழியை அழித்து இந்த மண்ணையே மலடாக்கணும் அப்படின்னா ஒருபோதும் அது நடக்காது. உங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? இன்னைக்கு வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. ஐயா வைகோ அவர்கள் கூட நேர்காலில் சொன்னார், அண்ணன் திருமாவர்கள் கூட சொன்னார், வெற்றிடம் காற்று இல்லாத இடம் எதுவோ அதுதான் வெற்றிடம்.
50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழினம் உலகம் முழுக்க கிடக்குது. எந்த இடம் வெற்றிடம் வெற்றிடம் இருக்குன்னு நீங்க தமிழ்நாட்டுல வரீங்க, உங்களுக்கு நாற்காலி இருக்கும், ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவீங்க, போடுவோம், கோட்டையில போய் குடியேற்றலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருபோதும் அதை நடக்காது. நீங்க என்ன தமிழ், அதாவது எல்லா கட்சி இப்ப அதிமுக உங்க கைகள் வந்துருச்சு, திமுகவை நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, இருக்கிற கட்சிகள் அத்தனையும் முடக்குவீங்க. கவர்னர் அவர்கள், அவர் போய் இந்த குப்பையெல்லாம் அவங்களே ஆளு அவங்களாலே போட்டு அப்புறம் அவர் வந்து க்ளோஸ் மாட்டிக்கிட்டு ரெண்டு குப்பையை கூட்டுறாரு. இந்த குப்பையை கொட்டுறதுக்கும் கூட்டுறதுக்குமா கவர்னர்? உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த மாதிரி மதக்கலவரம், சாதி கலவரம், ஒரு இன கலவரத்தை ஏற்படுத்தி இந்த ஆட்சியை நீங்க கூடிய சீக்கிரம் கலைக்க போறீங்க. கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை நீங்க அறிவிக்க போறீங்க. உங்களுடைய தூதுவர்களாக, உங்களுடைய கைகூலிகளாக ரஜினிகாந்த் அவர்களையும் கமலஹாசன் அவர்களையும் உள்ள கொண்டுட்டு வர போறீங்க. நாங்கெல்லாம் விதை போட்டோம்னா தண்ணி ஊற்றி செடியை வளர்த்து அதுவும் இயற்கை உரம் போட்டு வளர்க்கணும்னு எங்களுடைய இளைய தலைமுறை முடிவு பண்ணி இன்னைக்கு நாங்கள் வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் முற்று முழுசாக அழிச்சு ரெண்டு விச செடிகளை, ரெண்டு மரங்களை கொண்டுட்டு வந்து நடுன்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுக்கு போராடின எங்களுடைய இனம், எங்களுடைய இளைய தலைமுறை தூங்கு இல்லை, செத்துடல. வாங்க, யார் வந்தாலும் வாங்க, வேர் அறுப்போம். எங்களுடைய மூல குத்தலம்ங்கிறது எங்கள் இனத்தின் வரலாற்றை சுமந்த ஒரு வெற்றி இடம். எங்களுடைய நடராஜன் சமூகமே ஒதுக்கி வச்ச ஒரு இனத்திலிருந்து எழுந்து நின்று இந்த மொழியை காக்க, எங்களுடைய தமிழ் மொழியை காக்க இந்திய விரட்ட தன் உயிர் கொடுத்தவன், உறங்குற இடம் அது. ஆக நீ வந்து இந்த வரலாற்றை வரைபடத்தை எல்லாத்தையும் அழிச்சுன்னு நினைச்சா ஒருபோதும் நடக்காது. ஆக நீங்க ஒரு யுத்தம் செய்யறதா முடிவு பண்ணிட்டீங்க. எங்களுக்கு தெளிவாக தெரியும், முள்ளிவாய்க்கால் நடந்தது போல தமிழ் இனத்தின் மீது, தமிழ் நாட்டின் மீது நடத்தப்படுகிற ஒரு இறுதி யுத்தம். உங்கள் யுத்தத்துக்கு தமிழர்களாகிய நாங்கள் தயார். எதிர்க்க துணிந்தால் தமிழ் மீளும், எதற்கும் துணிந்தால் தமிழாளும். வெல்வோம். நன்றி, வணக்கம்.